அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். பறவைகள் பேசுகிற மொழி ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு பறவை ஒரு இளைஞனுக்கு சொல்லி கொடுக்கிறது, அப்படித்தான் அந்த கதையை ஆரம்பிக்கிறது, சீன தேசத்து கதை. ஆனால் அது படித்து ரொம்ப பிரமித்து போனேன். காரணம், அது நாம் இன்றைக்கு இயற்கையை எவ்வளவு தூரம் அலட்சியப்படுத்துகிறோம், அது எந்த அளவுக்கு நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு அருகிருந்து துணை இருக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப கவித்துவமாக காட்டுகிறது. ஒரு நாள் வீட்டில் அப்பாவோட இந்த பையன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ தூரத்தில் ஒரு நாய் ஒன்று குலைக்குது. அவன் அதை கேட்டுட்டு, அப்பா அந்த நாய் என்ன சொல்லுது தெரியுமா, நான் ராஜாவாக போகிறேன், நீ வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வரப்போறேன்னு சொல்லுதுப்பான் அப்படின்னு அந்த மொழி புரிந்து அவன் சொல்லுகிறான். அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. போடா வீட்டை விட்டு அப்படின்னு விரட்டிடுறார். அவன் அந்த ஊர் கோடிக்கு போகிறான். துறைமுகத்தில் கப்பல் புறப்படுகிறது. வேலைக்கு ஆட்கள் தேவை என்று சொன்ன காரணத்தால் இவனும் போகிறான். அப்படி கப்பல் மேல் தளத்தில் நின்று இவன் பார்த்துக்கிட்டே வேலை செய்கிறப்போ பறவைகள்லாம் வானத்தில் பறந்து போகுது. அந்த பறவைகள் ஒன்று கொண்டு ஏதோ பேசுது. அதை கேட்டு இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இவனுக்கு தான் அந்த மொழி தெரியும். தூக்கி வாரி போடுது. நேராக ஓடி போய் கப்பல் தலைவன்கிட்ட சொல்கிறான், ஐயா இது மாதிரி இன்னைக்கு இரவு பெரிய புயல் வரப்போகுதான், தயவு செஞ்சு கப்பலை திருப்புங்க, நாம் கரையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துடலை, பெரிய புயல் வீசப்போகிறது, கடல் கொந்தளிக்க போகிறது அப்படின்னு இவன் சொல்கிறான். ஏய் உனக்கு எப்படிறா, நீ எப்படிறா இதெல்லாம் சொல்கிறேன், பறவைகள் பேசிட்டு போச்சு, அது எனக்கு தெரியும், அதை தான் சொல்கிறேன். சரி, நல்லா கிறுக்கு போய் தான் வந்து மாட்டியிருக்கிறான்னு. சரி சரி, போய் நீ வேலையை பாரு, புயல் வர்றப்போ பார்த்துக்கலாம், வந்தால் உள்ளே போய் போற்றி படுத்துக்க அப்படின்னு கேலியாக பேசிடுறான். ஆனால் அன்று இரவு பெரிய புயல் வீசுகிறது. கப்பல் சுக்கு நூறாக உடைந்து போய் விடுகிறது. அந்த கப்பலினுடைய ஒரு மரத்துண்டு அதை மட்டும் பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி இந்த இளைஞன் பக்கத்து ஊரிலே வந்து கரை சேருகிறான். நாள் முழுக்க அங்கேயே தான் கிடக்கிறான். அப்போ அவன் முகத்தில் யாரோ தண்ணி தெளித்து அவனை எழுப்புறான். நீ யார் என்னன்னு விசாரிக்கிறான். சரி, அரண்மனையில் அன்னதானம் நடக்குது, போ, பார்த்தா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆனவன் மாதிரி இருக்கிறாங்க, போ, ராஜா சாப்பாடு போடுவார் அப்படின்னு அனுப்பிச்சிடுறான். அரண்மனைக்கு போகிறான். அங்கே தண்டோரா போட்டு ஒரு பெரிய அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன அறிவிப்புனா, அந்த அனுபவம் உங்களுக்கு கூட இருக்கும். சில சமயம் நம்ம வீட்டு ஜன்னல்களை பறவை வந்து அப்படி டக் டக் டக்குன்னு கொத்தும் பார்த்துருக்குறீங்களா, காக்காவோ அல்லது மரங்கொத்தி பறவை மரத்தை கொத்தும், அதனுடைய வேலையே அதுதான். ஆனால் சில குருவிகள் வந்து நாம் இருக்கிற ஜன்னலை கொத்தும். கடந்த மூணு நாளாக அந்த ராஜாவோடைய படுக்கை அறையிலே இருக்கிற ஜன்னலை சில காகங்கள் தொடர்ந்து கொத்தி கொண்டே இருக்கின்றன. இது ராஜாக்கு எதனால் என்னன்னு ஒன்றும் புரியல. ராஜாக்கு உள்ளுக்குள்ளேயும் தொந்தரவு, வெளியிலையும் தொந்தரவு. பறவைலாம் வந்து கொத்தி 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 தின்னுட்டு இருக்குது, தாங்க முடியல. என்னடா இது, நிம்மதியாக தூங்கவே முடியலையே, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன செய்யலாம் அப்படின்னு விரட்டி விரட்டி விடுறான். திரும்ப வேற ஒரு ஜன்னலை வந்து கொத்துது. இந்த ராஜா தண்டோரா போட்டு அறிவிக்கிறான், இதை யார் சரி செய்கிறார்களோ அவர்களுக்கு 100 தங்க நாணயம் பரிசு அப்படின்னு இந்த ராஜா தண்டோரா போட்டு அறிவிக்கிறான். அன்னதானத்திற்கு போன இந்த இளைஞனுக்கு இந்த செய்தி காதில் விழுகிறது. அவனுக்கு ஆஹா, அற்புதமான விஷயமாச்சே, என்ன அப்படின்னு விசாரிப்போம் அப்படின்னு நேர போகிறான். அங்கே இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அரசே, இது மாதிரி காக்கா வந்து உங்கள் ஜன்னலை கொத்துதுன்னு தண்டோரா போட்டீங்க, நான் என்னன்னு வேணால் பார்க்கட்டமான்னு விசாரிக்கிறான். அங்கே இருக்கிற மந்திரிகள்லாம் சிரிக்கிறாங்க. நாங்கள்லாம் 20-25 வருஷமாக ராஜா கூடவே இருக்கிறோம், எங்களுக்கே தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற நீ, ஏன் இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு. இவன் நேராக அந்த பறவைகளிடத்திலே எங்கே அது கொத்துகிறதோ அந்த வேலை வருகிற வரைக்கும் காத்திருக்கிறான். இரவு நேரம் வந்தது, அதே போல் கொத்துகிறது. அப்போ பக்கத்தில் சில மரங்கள், நந்தவனம் இருக்கிறது, அந்த நந்தவனத்திலே இருக்கிற பறவைகள் பேசி கொண்டிருக்கின்றன. இந்த ராஜா, நாமெல்லாம் இங்கே குடியிருக்கிறோம், காலங்காலமாக கூடு கட்டி இந்த மரத்தை வெட்டுவது அப்படின்னு தீர்மானிச்சிருக்கிறான். நாமெல்லாம் இனிமேல் எங்கே போவது, இந்த இடம் நம்முடைய ஜாதியோடு நாம் ஒன்றாக இருக்கிறோம், எல்லா பறவைகளும் இந்த இடத்தில் நந்தவனமாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த ராஜாவோட அப்பா பண்ண ஏற்பாடு. அப்பாவோட ஆசையை நிராசையாக ஆக்கிவிட்டு இப்பொழுது அவர் ஆசையாசையாய் வளர்த்த மரங்களை வெட்டுகிறானே இவன், நாம் இனிமேல் எங்கே போவது அப்படின்னு அந்த பறவைகள் மனம் நொந்து பேசிக்கொள்ளுகின்றன. இவனுக்கு அந்த பாஷை தெரியும்ல. இப்போ உடனே நேராக ராஜா கிட்டக்க போனான். பொழுது விடிஞ்சுது, அரசேத்தி நான் கண்டுபிடித்து விட்டேன், என்னன்னா,
நீங்கள் அந்த மரத்தை வெட்டுறதா முடிவு பண்ணியிருக்கிறீங்களான்னு. ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியுதுன்றது வேற, பறவைகளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த மரங்கள்லாம் உங்கள் அப்பா வச்சதாமே அப்படியான்னு. ஆமாம் ஆமாம் ஆமான்னு. அதனால தான் உங்கள் அப்பா ஆசை ஆசையாக வச்சு வளர்த்து இந்த பறவைகள்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாரு. ஆனால் நீங்களும் அதை வெட்ட வேண்டும்னு தீர்மானிச்சிட்டிங்க. அது அந்த பறவைக்கு பிடிக்கல. அதனால தான் வெட்டுவதை நிறுத்தி விடுங்கள், அது கொத்துவதை நிறுத்தி விடும்னா. யார் அங்கே மரத்தை வெட்ட வேண்டாம்னு ஆர்டர் போட்டான், அவ்வளவுதான். காக்கா அதுக்கு பிறகு அந்த பக்கமே வரல. ராஜா மனமகிழ்ந்து விட்டான். வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவனுக்கு இப்படி ஒரு அற்புதமான திறமையா? பாராட்டுக்கள். இவனையும் என்னுடைய மந்திரி சபையில் ஒரு மந்திரியாக நான் நியமிக்கிறேன். வித்தியாசமான ஆற்றல் படைத்தவன் அப்படின்னு இந்த இளைஞனை சேர்த்து கொண்டான். அந்த இளைஞன் பேரில் அரசனுடைய மகளுக்கு தனியாக ஒரு விருப்பம் வந்தது. தன்னுடைய மகளையே அவளுக்கு மனம் முடித்து கொடுத்தான். அன்றைக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் பரிசு தருகிறான் இந்த புதுமா பிள்ளை. அந்த வரிசையிலே ஒரு பிச்சைக்காரன் வருகின்றான். பார்த்தவுடனே அப்பா என்று ஆசையோடு தழுவிக்கொண்டான். அப்பா, பறவையினால்தான் இன்றைக்கு மிக உயர்ந்த நிலைக்கு நான் வந்திருக்கின்றேன். அந்த மொழிதான் என்னை இந்த உயரத்திற்கு எடுத்து வந்திருக்கிறது என்றான். அதன் பிறகு தந்தையை தன் கூடவே அந்த மகன் வைத்து கொண்டான். விஷயம் புரியுதுங்களா? ஏதோ ஒரு வகையில் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை, பறவைகள், விலங்குகள், இதையெல்லாம் மனிதனுடைய சுகமான வாழ்க்கைக்கு இறைவன் ஒரு வேறு ஒரு வசதியாக நமக்கு அதை வைத்திருக்கிறான். அது ஒரு புதுவிதமான இயற்கை நமக்கு அளித்த கருவி. அதை பத்திரமாக நாம் பார்த்து கொண்டால் நாம் நன்றாக பத்திரமாக இருக்கும் பொறுப்பை அவை எடுத்து கொள்ளுகின்றன. இறைவன் இயற்கையாகவும் இருந்தும் நமக்கு இணையற்ற துணை செய்கிறான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.